ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரதிக்கு நம்ம சீரியலில் அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாரதியோட கிளினிக் வந்து கண்ணம்மா வராங்க நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு பாரதி வந்து கோவமாக கேட்குறாரு கண்ணம் வந்துட்டு எனக்கு ஒரே தலை வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாரதியை பார்ப்பாரா நான்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கண்ணம்மா அக்கா அப்படின்னு கத்துறாங்க கட்டும்போது கத்தும் போது இந்த நிஸாக வர்றாங்க வந்துட்டு பார்க்க மாட்டேங்குது கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது பொண்டாட்டிக்கு எதாவது ஆபத்துன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிடுறாங்க சொன்னதுமே உடனே வந்து பாரதி பார்க்குறாரு பார்த்துட்டு ஃபீஸ் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு கண்ணம சார் என்னது ஆயிரத்தி ஐநூறுரூவாயா என்ன இவ்வளோ ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் இங்கே இப்போ இருந்து ஃபீஸ் அதிகம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ரூபாய் கேட்டால் நிஷா ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி பாயை திறக்கிறாங்க பார்த்து ஆமாம் ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே கண்ணம்மா இருந்துட்டு ஒரு பில்லை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு நீங்கள் தான் எனக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா பில்லை நீட்டுறாங்க பாதி அதுக்கப்புறம் பேச முடியுமா ஒன்றுமே பேசலைங்க அதோட இந்த பிரமா முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஃப்ரான்ஸ்